நிமிண சேனல் பார்க்க அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இதுவரைக்கும் எல்லாருமே கொரோனாவால வீட்டில் இருந்திருப்பீங்க. இப்ப ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வெளியே போனா வரலாம், மாஸ்க் போட்டு போனா பைக்ல கூட இப்ப டிராவல் பண்ணலாம். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் வெளியே வர முடியாத ஒரு சில சுச்சுவேஷன் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னோட ஆசை என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் கொரோனா இல்லாம எல்லாரும் நல்லபடியா திரும்பவும் பழையபடி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும். என்னடா எப்பவுமே வந்து ஒரு கதை சொல்லுவானே, நீங்க கதை சொல்லாம வந்து சும்மா ஏதோ சென்டிமெண்ட்டை பேசிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. இல்ல, நான் இந்த வீடியோ இல்ல எந்த வித கண்டென்ட்டும் நான் சொல்ல போறது இல்ல. என்னோட பர்சனலான ஒரு சில விஷயங்களை வியூவர்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ நான் போட போறேன். இப்ப இந்த எம்என்எஸ் சேனல் அப்படின்றதுல எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சேனல்ல எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இப்ப இதுலயும் ஒன் செகண்ட் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சேனல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தவித ஃபோக்கஸுமே எனக்கு வந்து கிடையாது. சும்மா ஜென்ரலா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு சில சோசியல் சர்வீஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. அப்ப அந்த அதெல்லாம் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இந்த சேனலை வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு கோயிலுக்குலாம் போய் அது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதையும் இந்த சேனல அப்லோட் பண்ணுவேன். ஒரு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் கம்பர் கோயில் அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கும் போது என் ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்றேன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர், அவரு கொஞ்சம் நிறையவே படிச்சிருக்காரு. அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவரு கம்பர் அந்த வீடியோல கூட அவர் வந்து பேசியிருக்காரு, ஃப்ரெண்ட்லயே லாஸ்ட் இயர்ல கொஞ்சம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு, என்ன டிஸ்கஸ் பண்ணுவாரு, இந்த வீடியோ பத்தி நிறைய பேசுவாரு. உலக தாய்மொழி தினம் அதுல கூட எங்க நம்ம வீடியோல அவர் பேசியிருக்காரு. இன்னமும் பேசித்தான் இருக்காரு, நேற்று கூட அவர் பேசினாரு. அப்புறம் ஒரு சில வீடியோ சொன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பா அருண் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. எங்க மாமா அவர் பேரு இந்த இடத்துல சொல்லிக்கிற மாதிரி. அப்புறம் எங்க மைக் ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகு. அவருக்கும் ஒரு நன்றி சொல்லி சொன்ன பார்த்தீங்கன்னா அனைத்து பேர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோலாம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரைபேடு கிடையாது, ஒரு மொபைல் மட்டும் தான். மொபைலும் ரொம்ப ஹேங் ஆகும், அந்த மொபைல் வச்சு அந்த வீடியோலாம் மேக் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரைபேடும் ஸ்பான்சர் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் நான் போனேன். அப்ப அக்கரைப்பட்டி அந்த கோயிலுக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி பாத்தீங்கன்னா அதான் வியூஸ் ரொம்ப அதிகமா போச்சு. ரொம்பனா எனக்கு அது ரொம்ப 221 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்திருக்காங்க. எனக்கு இவ்வளவு வியூஸ் போயிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. தொடர்ந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு சில நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போட ஆரம்பிச்சோம். எங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் கிடைச்சது. ஸோ நம்மளால வீடியோ போட முடியும், நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட முடியும், சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்த முடியும், வியூவர்ஸ் அதிகமா கொண்டு வர முடியும் அப்படின்றது ஒரு கான்பிடன்ட் வந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, 221 சப்ஸ்கிரைபர். அவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னு பாத்தீங்கன்னா அக்கரைப்பட்டி அந்த வீடியோ போடும்போது வியூஸ் அதிகமாக போச்சு, ஆனால் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபருக்கு உள்ளதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நான் போடக்கூடிய வீடியோகளுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்கன்னா 221 பேர் வந்திருக்காங்க. இந்த 221 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி மனுஷகேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கூடிய இருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு வெல்கம் சொல்லிக்கிறேன். இப்ப எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. எனக்கு இன்னும் என்ன தோணுச்சுன்னா, இப்ப எம்என்எஸ் சேனல்ல வந்து 221 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு பாத்தீங்களா, நான் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த 221 சப்ஸ்கிரைபரும் மிஸ் ஆவாங்க. ஸோ மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இவங்க நான் வீடியோ போடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ 220 சப்ஸ்கிரைபரும் எனக்கு வேணும். நான் புதுசா ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன அந்த சேனல் நேம் அதுவும் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, எம்என்எஸ் சேனல் அந்த நேமை மட்டும் எடுத்துட்டு புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய சேனல் அந்த நேமை வந்து போடலான் இருக்கேன். ஓகேங்களா? எப்படின்னா இது வரைக்கும் எந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், 52 53 எந்த வீடியோலையும் என்னோட பேர் வந்து இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. இப்போ தான் மொதல் மொதல் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா விஜயகுமார். எல்லாரும் விஜய் கூப்பிடுவாங்க, நீங்களும் விஜய்னே கூப்பிடுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஷார்ட்டாக கூப்பிடுறது. அது அப்போ தான் என்னை கூப்பிட்ற மாதிரியே கூட எனக்கு தோணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை தேடி போறேன், அதாவது இந்த வீடியோ எப்படி போறேன்னு சொல்றேன். ஒரு விஷயத்தை தேடி அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணி அதுக்கு அந்த வீடியோ அந்த எழுதும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில கொஸ்டின்லாம் என் மனதளவுலையும் மைண்ட் அளவுலையும் ஒரு சில கேள்வி இருக்கணும். அந்த கேள்வியை வந்து இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து ஒரு ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ மூணு கொஸ்டினோ கேட்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்காக, எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி அவங்களுக்கும் கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த கேள்வியை நான் கேட்குறேன், அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் தெரியாட்டையும் கூட அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சரோ அதை நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக குட்டி ஸ்டோரி பழக்கம் போகிற இதே இதில் ரன் ஆகும். அப்புறம் பிளேலிஸ்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுக்கலாம்
அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயின் வினா, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நேம் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லோரும் நல்ல முடன் பாரு, என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நீர்வழி பாடணும், நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஜயினால மீட் பண்ணுவோம். நன்றி. இந்த சேனலை இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும்.